ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சீரக சம்பா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கோம், ஒரு 5 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம், தக்காளி ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க, சிக்கன் நல்லா மஞ்சத்தூளில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்துருக்கோம், பிரியாணி இல மூணு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு கல்பாசி சின்னது, நெய், தேங்காய் பால், புதினா, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டை சின்ன ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, தயிர் 1 கப், கரம் மசாலா. ஸோ இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ அதுலேயே வந்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் நெய் விட்டுருங்க. பிரியாணியில் கல்பாசி, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பட்டை, இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம் இது ரெண்டுமே ஆட் பண்ண போகிறோம்.
ஸோ நம்ம கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு இதெல்லாமே சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த பேஸ்ட்டை இப்போ இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன ஸ்டேஜில் நம்ம பவுலில் எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ சிக்கனோட சேர்ந்து அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 5 மினிட்ஸ் குக்கர் மேலே பிளேட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பிளேட்டை திறந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் ஓரளவுக்கு ஒரு பாதி வெந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி இதில் ஊற்ற போகிறோம். நம்ம ஒரு டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறதுனால 2 டம்ளர் ஆக்சுவலாக தண்ணி ஊற்றணும். பட் நம்ம 1 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் தேங்காய் பாலும் இதில் ஊற்றுறோம். தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
ஸோ நீங்களே நல்லா பார்க்கலாம், அரிசிலாம் நல்லா குக் ஆகிடுச்சு, சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ அதை அப்படியே ஒரு இலையில் போட்டுருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்க சீரகா சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பை த வே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.